ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். அவலை வச்சு நம்ம பல விதமான ரெசிபிஸ் செய்வோங்க. ஆனால் அந்த அவலை பயன்படுத்தி நல்லா முறுமுறுப்பான ஸ்நாக்ஸ் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்பவே புதுமையான முறுமுறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் அவல் எடுத்திருக்கேன். நான் வெள்ளை அவல்லே நல்லா கெட்டி அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல், சிகப்பு அவல் எது வேணுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த அவலை நம்ம ஒரு தடவை ஒரு அலசு அலசிடலாம். சுத்தம் படுத்துறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு லைட்டாக ஒரு அலசு அலசிட்டு தண்ணியை நம்ம வடித்து எடுத்துடலாம். இந்த தண்ணி நமக்கு தேவை கிடையாது. இப்போ இந்த அவலை பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்க போகிறேன். இப்போ அவலை நான் வாஷ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். நீங்கள் எந்த பவுலில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதில் மாற்றி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். நான் கிட்டத்தட்ட 100 கிராம் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளவு அவல் எடுக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுடுங்க. இந்த அவல் ஊற விடுறதுக்காக தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை அப்படியே இருக்கட்டும். அவல் ஊறுறதுக்குள்ளே நம்ம தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியே தோல் சீவிட்டு கொஞ்சம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் இதில் மாற்றி விட்டுக்கிறேன். 6 பூண்டுப்பல்லை நான் தோல் உரிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு 6-7 பூண்டுப்பல்லை சேர்த்துக்கோங்க. பூண்டோட சைஸை பொறுத்து இருக்குது. அடுத்ததாக 2 பச்சை மிளகாயை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி விதை, அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு, அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையுமே நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக வராது, கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்தேன், அதிகமாக சேர்க்கலை. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச அவல் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே சுத்தமாக இல்லை, எல்லாமே அவல் உறிஞ்சிருச்சு. இதை கைகளை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா ரொம்ப கொழகொழப்பாகிடும். கையில் வச்சு பிசைஞ்சு விடும்பொழுது நல்லா 1-2 நல்லா அவல் நல்லா உடஞ்சி நல்லா மாவு மாதிரி இருக்கும். இது மாதிரி செய்யும் பொழுது நல்லா முறுமுறுப்பாக நமக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்ரியும் நம்ம இதில் சேர்த்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோ நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நீல வாக்கில் நான் பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது, அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட சேர்க்கறதுக்காக நான் முருங்கை கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த கீரை இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. முருங்கை கீரைங்கிறதுனால நான் சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது கீரை எடுக்கிறதா இருந்தால் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிச்சிட்டு பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கீரையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக நான் சேர்க்குறேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம், அந்த காரமே போதுமானதாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது இப்படியே கூட நம்ம முறுமுறுப்பான ஸ்நாக்ஸாக அப்படியே செஞ்சிடலாம். ஆனால் இதுக்கு பைண்டிங்காக நான் கடலை மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கடலை மாவு வேண்டாம்னா நீங்கள் மைதா மாவு இல்லை அரிசி மாவு இதை கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவு இவ்வளோ தான் சேர்க்கணும்னு அளவு கிடையாது. உங்களோட ஈரப்பதத்தை பொறுத்து நீங்கள் மாவு கலந்து விட்டுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன். அப்படியே தான் சேர்த்தேன், அளந்து சேர்க்கலை. இந்த மாதிரி நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம கையில் எடுத்துகிட்டு பால் மாதிரி செஞ்சால் நல்லா சேர்ந்து வரணும். நான் 2-3 டேபிள் ஸ்பூன் தான் கடலை மாவு சேர்த்தேன், அதுக்கு மேலே நான் சேர்க்கலை. இந்த மாதிரி நம்ம உருட்டிட்டு இதை நம்ம வடை ஷேப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். இது மாதிரி உருட்டிட்டு கையில் வச்சுட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு வடை ஷேப்பில் கிடச்சிரும். இதை நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷேலோ ஃப்ரையும் பண்ணலாம். நான் ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை சூடு பண்ணிக்கோங்க. நான் ஷேலோ ஃப்ரை பண்ணுறதுனால ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதிகமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம இதில் சேர்த்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க, உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா திருப்பி விடலாம். எண்ணெயில் போட்டு இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பொறுமையாக அதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நான் ஃபோர்க்கு தான் யூஸ் பண்ணுறேன்.
ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுக்கணும். மிதமான தீயிலே வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்பதான் உள்ளலாம் நல்லா வெந்திருக்கும், வெளியே நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இந்த ஷேப் தான் செய்யணும்ட்டு இல்லை, உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஷேப் பண்ணலாம். நான் வடை ஷேப்பில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி அவளையும் நம்ம கீரையும் வச்சு செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை நம்ம தனித்தனியாக கொடுத்தா வீட்டில் இருக்க குட்டீஸ் இல்லை பெரியவங்க கூட சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ஒன்று கூட தட்டில் மிச்சம் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்ல கோல்டன் கலரில் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வேக விட்டு எடுக்கிறது. இப்போ நம்ம இதை ஒரு ஒரு பீஸாக எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடியை விட்டுட்டே எடுங்க. எடுத்துட்டு நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளவுதாங்க, நல்லா மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அவளை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவளும் ரொம்பவே ஹெல்த்தியானது தான், நம்ம அதில் கீரை எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் இன்னும் ரொம்பவே ஹெல்த்தியானது. இதை அடிக்கடி நம்ம இதை ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவளை வச்சு நல்லா மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸுங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்னோர் ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.